அதனால் மழையினுடைய பாதிப்பிலிருந்து படிப்படியாக புதுச்சேரி மாவட்டம் தன்னுடைய சகஜ நிலைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது. 173 சிறப்பு முகாம்களில் இதுவரை 22 சிறப்பு முகாம்கள் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 3000 மேற்பட்ட மக்கள் மருத்துவ, உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை அந்த ரிலீஃப் ஷெல்டரில் பெற்று வருகின்றனர். மேலும் அங்குள்ள குழந்தைகளுக்கு பாலும் பெண்களுக்கு சானிடரி நாப்கின் போன்ற அடிப்படை தேவைகளும் அங்கு நாங்கள் கொடுத்து வருகின்றோம். எங்களுடைய கணிப்பின்படி இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் புதுச்சேரி முழுமையாக சகஜ நிலைக்கு திரும்பி வரும். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது தற்போது தாழ்வான பகுதி, குறிப்பாக நகரப்பகுதிகளில் சில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து பிரத்யேகமாக வரவேற்கப்பட்ட என்ஜின்கள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியே அனுப்பும் பணி தொடர்ந்து செய்து வருகின்றோம். கம்யூன் பஞ்சாயத்திற்கு இதற்காக சிறப்பாக ஸ்பெஷல் ஃபண்டு கொடுத்து அவர்களும் அதை வாங்கி அதன் மூலமாக செய்து வருகின்றார்கள். ஆற்றில் கடந்த வெள்ளப்பெருக்கு கடந்த 2-3 நாட்களாக அதனுடைய வேகம் குறைந்துவிட்டது. வீடூர் மற்றும் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடும் தண்ணீரின் அளவு கிட்டத்தட்ட 10-20% அளவிற்கு குறைந்துவிட்டது. ஏற்கனவே அவர்கள் 20,000 கியூசிக்ஸ் என்ற அளவுக்கு அவர்கள் திறந்து விட்டிருந்தார்கள். தற்போது அது வெறும் 1900 கியூசிக்ஸ் அளவிற்கு குறைந்துவிட்டது. அதனால் வெள்ளப்பெருக்கினுடைய அளவு நமது நீர்நிலைகளில் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் சூழ்நிலை கருதி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கவனமாக இருக்க வேண்டும் என்று, ஏனென்றால் தமிழக பகுதிகளில் இன்கேஸ் மழை தொடரும் பட்சத்தில் அங்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் நமது ஆற்றுப்பகுதி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதனால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை போலீஸ் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது என்னென்னா 7ஆம் தேதி வரை, அதாவது இன்று வரை மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் புதிதாக வங்கக்கடலில் தென்மேற்கு சைடில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகியிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குது. ஸோ அதனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். பட் அதுவுமே நம்ம அந்த அதனுடைய தாக்கம் நம்ம பாண்டிச்சேரிக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து நேற்று சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒட்டி தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹவர் அதனுடைய மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனுடைய அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே நமக்கு 2 நாட்கள் கனமழை இருக்குன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம்னா 2-3 நாட்களுக்கு மழையினுடைய தாக்கம் இருக்கும். பட் நம் அதிக அளவு இருக்காதுன்னு நம்புவோம்.